விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். புதுடெல்லியில் விஜயதசமி அன்று ராமலீலா என்ற பெயரில் ராவணன் மேகநாதன் உருவங்களை எரிக்கின்ற விழாக்களை நடத்துகிறார்கள். இந்த விழாக்களில் பிரதமர், குடியரசுத் தலைவர் பங்கேற்பது வழக்கமாகிவிட்டது. இந்த ஆண்டு ராமலீலா நிகழ்ச்சி கான்பூருக்கு மாற்றப்பட்டு வழக்கமாக டெல்லியில் பங்கேற்கின்ற பிரதமர்கள் இப்பொழுது கான்பூரில் பங்கேற்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச தேர்தலை ஒட்டி கான்பூர் ராமலீலாவில் மோடி பங்கேற்று கையில் கதாயுதம் என்ற ஒரு புராணகாலத்து ஆயுதத்தை தூக்கி பிடித்து கொண்டு பயங்கரவாதத்தை ஒழிப்போம், ராவணன் ஒரு பயங்கரவாதி என்று கூறியிருக்கிறார். பயங்கரவாதத்தை ஒழிப்பவர்கள் கையில் புராண காலத்தில் மனிதர்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பயங்கர ஆயுதத்தை பிடித்து கொண்டா பேச வேண்டும்? இன்னொரு கேள்வி, ராவணனை தெய்வமாக வழிபடுகிறவர்கள் இந்துக்களில் இருக்கிறார்கள். கான்பூரில் 125 ஆண்டுகளாக ராவண வழிபாட்டை விஜயதசமி அன்று இந்துக்களில் ஒரு பகுதியினர் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் பல பழங்குடி மக்கள் ராவணனை தங்கள் தெய்வமாக பூஜித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்துக்களில் ஒரு பகுதியினரே ராவணனை கும்பிடும் போது ராவணன் பயங்கரவாதி, ராவணன் அழிக்கப்பட வேண்டியவன், ராவணன் தீமையின் ஒருவன் என்று இந்துத்துவம் பேசுகிற, இந்துக்களின் ஒற்றுமையை பேசுகிறவர்கள் கூறுவது எந்த வகையிலே நியாயம்? இந்த கூற்றுக்கு பின்னால் இருக்கும் அரசியலை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ராமாயணம் என்பது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த போராட்டம்தான் என்று மறைந்த பிரதமர் நேரு உட்பட பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். விவேகானந்தரும் இதே கருத்தை கூறியிருக்கிறார். ஆக, திராவிடர்களை அழிக்கின்ற ஆரியர்களை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. ராவணன் ஒரு பயங்கரவாதி என்று மோடி அவர்கள் கூறுகிறார்கள், RSS கூறுகிறது, இந்து முன்னணிகள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதே ராவணனை வழிபடுகிற இந்துக்களை இந்து மதத்திற்குள்ளே அவர்கள் திராவிடர்கள் என்பதற்காக புறக்கணிக்கிறார்களா, ஒதுக்கி வைக்கிறார்களா? ஆரியர்களை உயர்த்தி திராவிடர்களை இப்படி கொளுத்துவதும் புறக்கணிப்பதும், அவர்கள் வழிபடுகிற ஒரு தலைவரை பயங்கரவாதி என்று கூறுவதும் இதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடா? எனவேதான் பெரியார் சொன்னார், இந்து மதம் என்பது பார்ப்பனிய மேலாண்மையை உயர்த்தி பிடிக்கிற மதம் என்று சொன்னார். அது உண்மைதான் என்பதை இந்த ராமலீலா நிகழ்ச்சிகள் இப்போது நாட்டிற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் சென்னையில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் என்ற அமைப்பை சார்ந்த தோழர்கள் இதற்கு பதிலடி தருகின்ற வகையில் ராமன் உருவப்படத்தை எரித்து கைது செய்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த உணர்வுள்ள தோழர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.